சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இருமுடியில் சாம்பிராணி, கற்பூரம், பன்னீர் போன்றவற்றை கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் என்று தேவசம் போர்டு கேட்டுக்கொண்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கார்த்திகை முதல் தேதியில் மண்டல பூஜை தொடங்கி 45 நாட்களும் அதைத் தொடர்ந்து மகரவிளக்கு பூஜையும் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசனம் செய்ய வருகை தருவார்கள். இந்த நிலையில் சபரிமலைக்கு வருகை தரும் பக்தர்கள் தங்களது இருமுடிக்கட்டில் சாம்பிராணி, கற்பூரம், பன்னீர் போன்றவற்றை எடுத்து வர வேண்டாம் என்று திருவாங்கூர் தேவசம் போர்டு அறிவுறுத்தியுள்ளது. பக்தர்கள் கொண்டு வரும் பொருட்களில் பெரும் பகுதி வீணாக எரிக்கப்படுவதை தவிர்க்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது.